பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ரொம்ப அழகான இடம்ல பின்னால பாக்குறீங்கள, கலிலேயா கடல். இயேசு இந்த பகுதியில தான் அதிகமாக ஊழியம் செய்தார். இந்த கடல்ல போட்ல பிரயாணப்பட்டார். காற்றையும் கடலையும் அதட்டி அமிழ்தல் படுத்தினார் என்பதையெல்லாம் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம்ல, அது இந்த பகுதி தான். இந்த நாளில ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமான ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு தத்தன் தெரியுமா? அது கேட்டாலே நீங்க சந்தோஷப்படுவீங்க. ஏன் தெரியுமா? நிறைய பேருடைய உள்ளத்துல என்ன இவ்வளவு நேசிச்சேன், என்னை மறந்துட்டாங்க, இவங்க என்னை மறந்து நினைவே இல்லாம போயிட்டு, நான் நேசிச்சவங்க கூட என்னை மறந்துட்டாங்க, நான் நன்மை செய்தவங்க கூட மறந்துட்டாங்க, என் குடும்பத்தார் கூட என்னை மறந்துட்டாங்க, அந்த மாதிரி சில வருத்தம் சிலருக்குள்ள இருக்குது. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு காயத்தோட இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? இதுதான் உலகப்பா, நம்ம நன்மை செய்தா கூட அதை சீக்கிரத்துல மறந்துடுறாங்களே அப்படின்னு சோர்ந்து போயிட்டீங்களா? உலகத்துல அப்படிதான் மனிதர்கள். அவங்களுக்கு ஒரு ஆதாயம் தேவைன்னா ரொம்ப நேசிச்சு வருவாங்க. அப்புறம் நம்ம தாழ்ந்து போயிட்டோம்னு வைங்களேன், பாராமுகமா போயிருவாங்க, நம்ம செய்த நன்மை கூட மறந்துடுவாங்க. அதுதான் உலகம். அந்த ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? ஏசாய 44:21 இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அது இஸ்ரவேல் தேசத்தை குறித்தான சொல்றார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். இயேசுவை இரட்சகராக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகள் ஆயிட்டா நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று பைபிள்ல சொல்லப்பட்டு இருக்கிறாரு. உங்களை பார்த்துதான் சொல்றார், இஸ்ரவேல் என்று சொன்னால் தேவனுடைய பிரபு என்ற அர்த்தம். பாவத்திலிருந்த நம்மை அவர் தேவனுடைய பிரபுவா மாத்தி இருக்கிறார்ல. உன்னை பார்த்துதான் சொல்லுகிறார், என் மகளே, என் மகனே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. நான் உன்னை ரட்சித்திருக்கிறேன், என் ரத்தத்தினால் உன்னை கழுவி இருக்கிறேன், என் மகனாக மகளாக உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் எப்படி உன்னை மறப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு ஆண்டவர் சொல்லும் போது எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லை? ஆமா, எனக்கு வந்து ரொம்ப ஞாபகம் மறதி. பல தேசங்கள் ஊழியத்துக்கு போறோமா, சில வீட்டுல 2-3 நாள்லாம் தங்கி இருந்திருக்கிறோம். ஆனா 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு எங்காவது பார்த்தா சந்தோஷமா அந்த பேசுவாங்களா எனக்கு ஞாபகத்துல வராது. மறந்து போயிரு, மனைவி பக்கத்துல இருந்து இவங்க வீட்டுலதான் நம்ம தங்கி இருந்தோம், இங்க இருந்து ஊழிய செய்தலன்னு சொன்ன உடனே, அப்படி சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிரும். அதாவது என்ன ஞாபகத்துல வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி. என்னை ஞாபகப்படுத்துறதே என் மனைவி தான், அவளுக்கு தான் எல்லாம் ஞாபக சக்தி இருக்கும். எனக்கு நிறைய பேரை பாக்குறதுனால மறந்து போயிரும். அப்போ இவங்க மறந்துட்டாங்களேன்றது ஒரு பெரிய துக்கம் தானே. பிரதர் நம்ம வீட்டுல தங்கி இருந்தாங்க, நம்ம தான் சாப்பாடுலாம் கொடுத்தோம், மறந்துட்டாங்களேன்னு சொல்லும் போது உண்மையில நம்ம நேசித்தவங்க நம்மகிட்ட பழகினவங்க மறந்துடும் போது இருதயத்தை அது காயப்படுத்தும். உங்க சொந்த குடும்பத்துல, உங்க உறவுகள் மத்தியில, நண்பர்கள் மத்தியில, வேலை செய்கிற இடத்துல நம்மளை ஞாபகம் வச்சிருக்காங்களான்னு சொல்லி பார்ப்போம். அன்று சொல்றார், என் மகனே, மகளே, எல்லாரும் உன்னை மறந்தாலும், உறவுகள் உன்னை மறந்தாலும், சொந்தங்கள் உன்னை மறந்தாலும், நண்பர்கள் உன்னை மறந்தாலும், நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். இவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லை? சில சமயத்துல சிலர் வருவாங்க, பிரதர் அப்பா அம்மாவே மறந்துட்டாங்க, ஏதோ நாங்க இது மாதிரி ஒரு காரியம் செஞ்சிட்டோம், அதனால பிள்ளைகள்னே அவங்க நினைக்காம மறந்துட்டாங்க. என் பிள்ளைகள் என்ன மறந்துட்டாங்க, நான் தான் வளர்த்து ஆளாக்கி அவங்கள வந்து படிக்க வச்சு நல்ல நிலைமை கொண்டு வந்தேன், இப்ப அவங்க செட்டில் ஆனோன்னு என்ன மறந்துட்டாங்க. வேதனையோடு சொல்லுவாங்க. நான் சொல்லுவது இந்த வசனத்தை பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. யார் மறந்தா என்ன? ஆண்டவர் சொல்றாரு, வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி. எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்ல? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னை மறக்காமல் இருக்கிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், என்னை எப்பொழுது நினைவில் வைத்திருக்கிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். யார் மறந்தாலும் நீர் என்னை மறக்காமல் நினைவில் வைத்து என்னை நேசித்து என்னோட பேசி ஆறுதல் படுத்தி நடத்துகிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன்.